ஐயோ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியாம போச்சே. ஏன் இந்த இடத்துக்கு என்ன? நீ எங்கேயும் வெளியே பார்க்காம வாமா. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த இடத்த பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல. இந்த இடத்துல ராத்திரில வந்தா ஒரு பொண்ணு தனியா நிக்கிறத பாக்கலான்னு பல டிரைவருங்க சொல்லியிருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை கொண்டு போய் நான் பத்திரமா வீட்டுல சேர்த்துறேன். என்ன இந்த கதை டாக்ஸி டிரைவர் மத்தியில ரொம்ப ஃபேமஸ். சில டிரைவருங்க அந்த பொண்ணோட அழகில மயங்கி வண்டியை நிப்பாட்டியிருக்கானுங்க. அப்புறம் அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அவங்களை உயிரோடையே பார்க்க முடியலையாம். பல பேர் இந்த மாதிரி உயிரை விட்டுருக்காங்கன்னு ரொம்ப பேசிக்கிறாங்க. இங்கதான் ஒரு மரத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தூக்கில தொங்கினுச்சான். ஆனா இப்போ வரைக்கும் இந்த வழியில போனா அந்த பொண்ணு தொங்குற மாதிரியே பார்க்கலான்னு பல பேர் சொல்றாங்க. சார் இதை பத்திலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. என்னம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற? இப்படி பயந்த பொண்ணு நீ ஏன் இவ்வளவு லேட்டா தனியா வீட்டுக்கு போற? இதுக்கு முன்னாடி இந்த ரோட் வழியா வந்திருக்கீங்களா? இல்லையா? ஏன் அப்புறம் எந்த தைரியத்துலடா தனியா நீ என்ன ஓ வண்டியில ஏத்தின? ஹலோ சார். ராத்திரி நான் போனதுக்கு அப்புறம் ஆபீஸை ஒழுங்கா செக் பண்றீங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரெண்டு நாளா யாரோ உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உள்ள போய் செக் பண்றீங்களா? சார் உங்க ஆபீஸ ராத்திரி நல்லா பார்த்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வெளியிருந்து பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும். இல்லைங்க, நான் உள்ளார போய் பாக்குறது. நீங்க செக்யூரிட்டி வேலை தான் பாக்குறீங்கன்னு வெளியே போய் சொல்லிடாதீங்க. நான் ராத்திரி முழுக்க தனியா நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறேன். ஒரு தடவை உள்ள போய் செக் பண்றதுக்கு நீங்க பயப்படுறீங்க. நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க கரெக்டா 12 மணிக்கு பேய் கதை சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. விடிய விடிய நான் தான் அங்க இருக்கணும். சார் நீங்களும் ரோஹன் சார் கிளம்பிட்ட பிறகு பூட்டிடுவேன் சார். அதுக்கு பிறகு வேற யாரும் வரமாட்டாங்க. ரோஹன்? ம், ஆமா. நான் போனதுக்கு அப்புறம் தான் அவன் கிளம்புறான். ஆமா சார், கடைசி ரெண்டு நாளா அவர் தான் லேட்டா கிளம்புறாரு. ஏன் லேட்டா கிளம்புறான்னு உங்ககிட்ட சொன்னாங்க? சார் இந்த ஆஃபீஸ்லேயே என்னை மனுஷனா மதிச்சு பேசுகிற ஒரே ஆள் நீங்கள் தான். மற்றவங்களாம் சும்மா கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை ரோஹன் சார் என்னை கண்டிக்கவே மாட்டார். இல்லைங்க வந்து பேசுறது. ரோஹனை தான் பார்த்தீங்களா இல்லை அவனை மாதிரி தெரிஞ்சிச்சு? சார் நான் ரோஹனை தான் பார்த்தேன். ஏன் இப்படி கேட்குறீங்க?
இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ஆச்சு, எதுக்கு கங்க்ராட்ஸ்? இன்னிசி 90 FM இப்போ சிங்கப்பூரோட டாப் 3 ஸ்டேஷன்ஸில் ஒன்று. வாவ், தட்ஸ் கிரேட் நியூஸ். ஆனால் எனக்கு எதுக்கு இந்த வரவேற்பு? உங்கள் நைட் பெல் தான் இப்போ ஹையஸ்ட் ரேட்டட் ப்ரோக்ராம். அதுதான் நம்ம ஸ்டேஷனோட ரேட்டிங்ஸை இவ்வளோ ஹையாக புஷ் பண்ணியிருக்கு. ஓ ஓகே, வெல் டன் சமர், கீப் அப் த குட் ஒர்க். தேங்க்யூ மேம். எவ்ரி ஒன், சமர் இஸ் ரேஸ் த பார் ஃபார் அஸ். இனிமே நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸும் இதே மாதிரி சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மேலும் மேலும் உயரத்தை அடைய முடியும். நான் ஒவ்வொரு டீமையும் தனியாக மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் ஐடியாஸ் ப்ரீன்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே மேம். சமரை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக, வெயிட் பண்ணதுக்காக தேங்க்ஸ். இம்பி கேரி ஆன் வித் த டே. அப்புறம் மிஸ்டர் பாப்புலர், உன் இன்ஸ்டாகிராம் நீ பார்க்குறது இல்லையா? ஏன் உனக்கு ரிக்வஸ்ட் அனுப்புனேன், நீ இன்னும் அக்செப்ட் பண்ணலை. ஆமாம், உன் அக்கௌண்ட் இன்னும் ப்ரைவேட்டாக இருக்குது. உனக்கு கண்டிப்பாக நிறைய ரிக்வஸ்ட் வரும். பேசாமல் பப்ளிக்காக மாற்றிடு. சார் ஓவர்நைட் செலிப்ரிட்டி ஆயிருக்கார்ல, ரொம்ப பிஸியாக இருப்பார், ஃப்ரீயானோடனே அக்செப்ட் பண்ணுவார்னே. அப்புறம் இந்த மாதிரி மொக்கையான ரீசன்ஸ்க்கெல்லாம் நான் கூப்பிட வேணான்னு மேம் கிட்ட சொல்லிவிட்டு. கங்க்ராட்ஸ் சார். அவனே விடு, நீ எப்படி இருந்தாலும் செலிப்ரிட்டி தான். ஓகே, எனிவே என் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடு. சரி ஓகே, நான் முதல்ல கொண்டிக்க போகிறேன். பாய் பாய். குரு, வாங்க வாங்க வாங்க, உங்க ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க, சாப்பிட்டீங்களா? நீங்களும் என் கூட ஜாயின் பண்றீங்களா? இல்ல பரவாயில்ல, நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. உங்களால எப்படி இங்க சாப்பிட முடியுது? போனோம் ஆட்டோபசி. ஏஎஸ்பி குரு, இந்த இடம் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பிளேசஸ், யூனோ. அந்த அளவுக்கு சானிடைஸ் பண்ணி சுத்தமா வச்சிருப்போம். அதுவும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் ஸ்டமக். சரி சொல்லுங்கள் டாக்டர், வாட் யூ ஹேவ் ஃபார் மீ டுடே? ஆட்டோப்சி முடிஞ்சிட்டு, ஆனால் உங்களுக்கு ஆன்சர்ஸுக்கு பதிலாக நிறையா கேள்விகளும் சந்தேகங்களும் தான் வரும். எனக்கே இந்த கேஸ் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏன் அப்படி? இந்த டிரைவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், உடல் உள் உறுப்புகள் அத்தனையும் நசுக்கப்பட்டிருக்கு. தே ஹவ் பீன் க்ரஷ்ட் சிவியர்லி, யூ நோ. ஆனால் இதில் ஆக்சிடென்ட் ஆனதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவர் நடு ரோட்டில் வண்டியை பார்க் பண்ணி அதில் இறந்து போயிட்டார், அவ்வளோதான். ஆமாம், வெளிக்காயம் எதுவும் இல்லை. அதனால தான் எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்கு. அப்போ எப்படி வெளிக்காயம் இல்லாமல் இன்டர்னல் ஆர்கன்ஸ்? ஒருவேளை நோயாக இருக்குமோ? என்னோட 25 வருஷம் டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எந்த நோயும் கிடையாது. அந்த மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது. அப்போ எப்படி? ஏஎஸ்பி குரு, உங்களுக்காக வேணும்னா நான் ப்ராபபிள் காஸ்ட் எதையாவது எழுதி கொடுத்துடலாம். ஆனால் உண்மையாக என்ன நடந்திருக்கும்னு எனக்கே புரியல. அப்போ காஸ் ஆஃப் டெத்? அது சடன் கார்டியாக் அரெஸ்ட் தான். ஆனால் அதில் கூட ஒரு மர்மம் இருக்கு. இவருக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹார்ட் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை. நல்ல ஆரோக்கியமான இதயம். அதுவும் இல்லாமல் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் செய்யலை. அப்போ எப்படி கார்டியாக் அரெஸ்ட்? இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்கும். பயத்தினால கார்டியாக் அரெஸ்ட் வருமா? வை நாட், பயத்தால் ஹார்ட்டோட மசில்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் ஃபெயில் ஆகலாம். அதுவே சடன் டெத் காஸும் பண்ணலாம். இவரோட முகத்தை பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது. நீங்களே பாருங்க, அப்படி எதை பார்த்து இவர் இப்படி பயந்தாரோன்னு தெரியல. ஓகே டாக்டர், நீங்கள் மூடலாம். தேங்க்யூ.
எனிவேஸ் பாசிபிள் காஸ் ஆஃப் டெத் பயத்தால தான் சொல்லிட்டு எழுதி முடிச்சா கூட அவரோட உடல் உள் உறுப்புகள்லாம் எப்படி நசுக்கப்பட்டுச்சுன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி டாக்டர், ஐல் டேக் இட் ஃப்ரம் ஹியர். நான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறேன். ஓகே, குட் லக், டேக் கேர். கொலை மாதிரி இருக்கு, ஆனால் நேச்சுரல் காசஸ்ல இருந்திருக்காரு. அதான் தெரியல, கொரோனாக்கே குழப்பமா இருக்கு. நேச்சுரல் காஸ்னு வந்திருக்கு, இதுக்கு மேலே நாம என்ன இன்வெஸ்டிகேட் பண்றோம்? பட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் கிராஷ் ஆனதுக்கு அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறது? அதான் அவன் சொன்னான்ல, டாக்டரால் விளக்கம் கொடுக்க முடியல. பட் காய்ஸ், நீ இங்கே இருந்திருக்கணும், பாடியோட முகத்தை பார்த்துருக்கணுமே. பார்த்தோண்டா, ஃபோரன்சிக் டீம் படம் எடுத்திருந்தாங்க. அட பாவிங்களா, அப்போ ஏற்கனவே பார்த்துட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் என்னை தனியாக அனுப்பி வச்சிங்களா நீங்கள்? ஓகே, இப்போ என்ன பிளே? எனக்கு என்னமோ இதில் ஃபால் பிளே இருக்கிற மாதிரி தோணுது. நானும் ராமும் கிரைம் சீனுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். கண்ணா, நீயும் வினோதம் ஃபாரன்சிக் டீமை போய் பாருங்கள். அந்த வண்டியில் ஏதாவது கிடச்சிதான்னு விசாரிங்க. ஓகே, இப்போவே போகணுமா? ஏன், இதை விட்டால் சாருக்கு வேறு என்ன வேலை இருக்குது? இல்லைடா, நாளைக்கு காலையில் போகலாமே, இன்னும் வெளிச்சமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீயும் ரொம்ப கழிச்சு போன மாதிரி இருக்கு. உனக்கு என்னைக்கு என் மேலே இவ்வளோ பாசம் வந்திருக்கு? ஆமாடா, கொஞ்ச நாளாகவே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன, உடம்பு சரியில்லையா? என்ன செய்யறது, நமக்கு தான் கேஸ் மேலே கேஸ் வந்துக்கிட்டே இருக்குல்ல. எங்களுக்கும் அதே கேசஸ் தான். ஆனால் எங்களை பாரு, நாங்கள் நல்லா தானே இருக்கோம். இதுக்கு பேர் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இப்போது சருக்கு புதுசாக டீட்டிங்லாம் வேற பண்ணுறீங்க, அதை ஒழுங்காக பாரு, இல்லாட்டி அவள் ஓடிட போகிறான். ஆமாம், அது எப்படி போய்கிட்டு இருக்கு? இட்ஸ் கோயிங் குட். நல்லா கெட் அலாங் பண்ணுறோம். அவளுக்கு நம்ம வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ ஷி கிவ்ஸ் மீ மை ஸ்பேஸ். தட்ஸ் குட். ஸோ எப்போ நம்மக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன்? நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வேலையை பார்க்கலாமா? சரிடா, மணியாகுது, நம்ம சீக்கிரமாக முடிச்சிருக்கோமோ என்ன? ஓகே, நாளைக்கு ஸ்டேஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட், ராமு வர, நாளைக்கு பார்ப்போம். ம், சீ யூ. வண்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் எதையோ பார்த்துருக்கணும், பட் இந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜை செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். டே, ஒரு வேலை அவசரத்துக்கு நிறுத்திருப்பார். ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர் எதையோ பார்த்து பயந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதை என்னென்னு கண்டுபிடிச்சா தான் இந்த கேஸை நம்மளால் கிராக் பண்ண முடியும். டே, ஒரு நிமிஷம். ஹலோ, ஏய், நீ என்ன தூங்கலையா? நான் ஒரு இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன். நீ? நான் உங்களை மாதிரி இல்லை ஆஃபீஸர், நேரா நேரத்துக்கு சாப்பிட்றேன். சரி சரி, நீ முதல் போய் பாடு, நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். You too. Take care. Good night.
ராம் ராம் கவனிக்காம விட்டுட்டேன்டா. நான் மட்டும் அங்க இருந்திருந்தா கண்டிப்பா அதை நடக்க விட்டுருக்குமா? டேய், இது உன் தப்பு இல்லடா. நான் அந்த ஃபோனை பிக்கப் பண்ணாம இருந்திருக்கேன். அதுல டிஸ்டர்ப் ஆயிட்டான். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். அவன் என்ன செய்யறான்னு தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கு. ஆமாண்டா, அவன் ஏன் இவரை விட்டு தனியா போனா? அவன் என்ன பார்த்தான், என்ன கேட்டான் அது விசாரிப்போம். அது விட்டுட்டு ஒன்னு ப்ளேம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் பெட்டல் ட்ரெயில் இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி தான் நான் பக்கத்தில் இந்த செமட்ரிக்கு போயிட்டேன். என்ன ராம்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் யாரோ அதை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. யாரோ பிளான் பண்ணி தான் செஞ்சு. அந்த டாக்ஸி டிரைவர் ராம் ரெண்டுமே கொலை தான். டாக்ஸி டிரைவர் வண்டியில் கூட ஒன்று கண்டுபிடிக்க முடியல. ஃபுட்டேஜ்னா கொரப்டடாக இருக்கு. என்னோடய டேஷ்போர்ட் கேமியும் செக் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் ஏன் அதே இடம் அங்கே அப்படி என்ன தான் இருக்குது? அந்த இடத்த நாம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவோம். அது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வீட்டுக்கு போய் முதல்ல ரேஸ் பண்ணி இதை நாங்கள் பார்த்துக்கணும். டேய், ராம் செத்துட்டாண்டா. இப்போ போய் என்னை ரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? நான் இருக்கும் போதே அவனை கொண்டுட்டான். அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஐ வில் நாட் ரெஸ்ட் டில் ஐ ஃபைண்ட் அவுட் ஹூ இட் இஸ். நான் சொல்கிறது கேளு ராம், எங்களுக்கும் முக்கியம்தான்.
இதை செஞ்சவனே நாங்கள் ஒன்றும் சும்மா விட போதும். முகத்தை பாரு, இந்த மாதிரி ரேஸ் பண்ணாமல் வேலை செஞ்சா தப்பாக தான் முடிவு. புரியுதா குரு? வி ஆர் எ டீம், லெட்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். நம்ம ரெண்டு பேரும் சீனில் போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும். நீ வந்ததும் உனக்கு நம்ம அப்டேட் பண்ணோம், சரியா? என்ன செஞ்சிட்டு இருக்க? எனக்கு என்ன தாத்தா, வீட்டில் எதுக்கு வெளியே வரீங்க? இனிமேல் லைட்டை போட்டுட்டு தான் வெளியே வரணும், சரியா? சரி அங்கே போகலாம்.